ஒரே சுற்றுலாவில் காசி, கயா, புத்தகயா, அலகாபாத், அயோத்தி எப்படி இருக்கும்? அதுவும் 6 நாட்களுக்குள்ள. போக வர விமான பயணம், 3 வேளை உணவு, தங்குமிடம் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்கு காசியிலே இருக்கிறது. பிரதோஷம் அன்னைக்கு காசியில் சிவனை தரிசனம். ஒரே சுற்றுலாவில் அனைத்தும் நிகழ்ச்சியின் முழு பகுதியும் காண நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வணக்கம் நண்பர்களே, இந்த முறை ஒரு சிறப்பான ஸ்பெஷல் சுற்றுலா, அதாவது போக வர விமான பயணம். விமானத்தில் பறக்கணும்னு மன ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, குறுகிய நாட்களுக்குள் 6 நாட்களுக்குள்ள காசி, கயா, புத்தகயா, அலகாபாத், அயோத்தி, இது வரைக்கும் அயோத்தி நம்ம பேக்கேஜில் கவர் பண்ணதே இல்லை, இதில் கவர் பண்ணி வரப்போகிறோம். ஸோ இந்த எல்லா இடங்களையும் ஒரு சேர கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், அதுவும் 6 நாட்களுக்குள்ள. இந்த ப்ரோக்ராம் என்றைக்கு ஆரம்பிக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 11/10/2023 புதன்கிழமை மதியானம் 12 மணி அளவில் சென்னையிலிருந்து நேராக வாரணாசிக்கு டைரக்ட் ஃப்ளைட். இடையில சுற்றி கத்திலாம் போகாது, ஒரு 3.5 மணி நேரத்தில் நீங்கள் காசியில் போய் வாரணாசிக்கு போய் சேர்ந்துடலாம். அதே போல் திரும்பி வர்றது 16/10/2023 திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5-6 மணிக்குள்ளே நீங்கள் சென்னைக்கு திரும்பி வந்துடலாம். ஸோ 11 இந்த 16 முடிய 6 நாட்கள் இந்த ப்ரோக்ராம். காசியில் மொத்தம் 3 இரவுகள் நம்ம ஸ்டே தங்க போகிறோம். அதே போல் கயாவில் 1 இரவு தங்க போகிறோம். அதே போல் அயோத்தியில் 1 இரவு தங்க போகிறோம். ஆக 3-5 இரவுகள் தங்க போகிறோம். 6 நாள் சுற்றுப்பயணத்தில் 5 நாள் இரவு நம்ம லாட்ஜில், அதுவும் ஒரு ஏசி 3-ஸ்டார் லெவலில் உள்ள ஏசி ரூமில் தான் தங்க போகிறோம். 3 வேளை சைவ உணவு, தினசரி தண்ணீர் பாட்டில், அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்க சொகுசு பேருந்து. இந்த சுற்றுலாவில் என்ன விசேஷம்னா, நிறைய பேர்கள் முன்பாக வந்து எப்படியாவது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரி ப்ரோக்ராம் தான் சொல்லுங்கள் சார், எங்களால் நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய லீவ் போட முடியல அப்படிங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரேட்டை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனால் எக்கானமிக் கிளாஸ்னால முதல்ல ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும், போகவும் ஃப்ளைட்டு வரவும் ஃப்ளைட்டு, ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் சிறப்பான விசேஷம் கிடைக்குனாக்கா, இந்த வரக்கூடிய 2023 அந்த புரட்டாசி மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் புரட்டாசி மாதம் வருது, அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால வந்து அன்றைக்கு காசியில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, அதற்கு முன்பு ஒரு பிரதோஷ நாள் வருகிறது, அதாவது 12/10/2023 அன்னைக்கு வந்து பிரதோஷம். அன்றைக்கு காலையில் வந்து நம்ம எங்கே இருப்போம், காசியில் இருந்து அந்த பிரதோஷ தரிசனம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே கயாவுக்கு போயிடும். ஸோ பிரதோஷ நாள் அன்னைக்கும் காசி விஸ்வநாதர் தரிசனம். அதே போல் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கும் தன்னுடைய முன்னோருக்கு சரிய மரியாதையை செய்கிறதுக்காக நிச்சயமாக இந்த டேட்டில் இந்த ப்ரோக்ராமை அமைச்சிருக்கிறோம். காசியை பொறுத்த வரைக்கும் காசி விஸ்வநாதர் கோயில், விசாலாட்சி கோயில், அப்புறம் அன்னபுண்ணியம்மன் கோயில், அப்புறம் காலபைரவர் கோயில், மற்றும் சில முக்கியமான கோயில்கள், பழைய காசி விஸ்வநாதர் கோயிலெலாம் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு தான் வரப்போகிறோம். அதே போல் கயா, புத்த கயா, அதாவது விஷ்ணு பாதம், அப்புறம் வந்து புத்த கயாவில் புத்தர் கோயில்கள், வெளிநாட்டு புத்தர் கோயிலாம் எல்லாமே பார்க்க போகிறோம் அதில். அதே போல் கயாலையும் அந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்க இஷ்டப்பட்டு தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். அதே போல் அலகாபாத்தை பொறுத்த வரைக்கும் திரிவேணி சங்கமம், அந்த திரிவேணி சங்கம் நீராடுதல், தம்பதியர் பூஜை இதெல்லாம் பண்ண இஷ்டப்படலாம், அங்கேயும் பண்ணிக்கலாம். அயோத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி கோயில் கட்டி முடிக்கப்படாவிட்டாலும் அந்த அயோத்தியில் கால் வைப்பதே புண்ணியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதனால் அயோத்தியிலையும் போய் நம்ம ஒரு நைட் தங்க போகிறோம். ஸோ அங்கே உள்ள புண்ணிய நதியான சரயு நதியிலும் நம்ம குளிக்க போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ ஆகையினால் அங்கே உள்ள ராமர் கோயில், அப்புறம் தசரத மஹால், இந்த மாதிரி பல்வேறு இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெற்றிகரமாக திரும்பி வர போகிறோம். இப்போ இவ்வளவும் சொல்லிட்டீங்களா, இந்த டூருக்கு உண்டான அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த விமான பயணங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ரயில்வே டிக்கெட்னா எப்போ ஒன்று போல் இருக்கும், ஆனால் விமான பயணங்கள் கட்டணங்கள் வந்து கொஞ்சம் முன்னையும் போகும் பின்னையும் வரும், அது சொல்ல முடியாது. நிச்சயமாக நாளாக அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த விமான பயணம் கட்டணம் எல்லாம் சேர்ந்தே, நம்ம சொன்ன எல்லாரையும் சேர்ந்தே நாம் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து 32,000, அதாவது 32,000. இது வந்து போக வர விமான கட்டணம், அப்புறம் தங்குமிடம், அப்புறம் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டு, 3 வேளை சாப்பாடு, அப்போ எல்லாமே இதில் அடங்கிடும். ஸோ இது போக நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குற செலவு, ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, மற்றபடி வேறு ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணால் உங்கள் செலவு, இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு அமௌண்ட்டில் போட்டு ஒரு 37,000, 38,000 அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க.
பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 32,000 அப்படிங்கிறது வந்து ஒரு நியூட்ரலாக வச்சுருக்கோம். என்ன காரணத்துக்காகன்னா, இந்த அமௌண்ட்டில் இருந்து ஃப்ளைட் டிக்கெட் அமௌண்ட்டு நீங்கள் புக் பண்ணுறது உடனடியாக புக் பண்ணுற நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் அமௌண்ட் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு அதிகமாக உள்ளதை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி வாங்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அதுக்காக வந்து ஃப்ளைட் அப்படிங்கிறதுக்காக வந்து 14,000 ஒதுக்கி வச்சுருக்கோம். அது 14,000 போக 7,000 வர 7,000 இது எங்களுடைய ஒரு ஃபிக்ஸ்டு ரேட். சப்போஸ் இந்த கட்டணத்தில் ஒரு 500 ரூபாய் அல்லது 600 ரூபாய் கூடி போச்சுன்னா அந்த கூடின கட்டணத்தை மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. நாங்கள் வந்து எப்பவுமே மீடியமான நல்ல ஸ்டாண்டர்டான பட்ஜெட் நடத்துறதுனால முதல்ல உங்கள்கிட்ட எடுத்த உடனே கூட 2,000 3,000 சேர்த்து வாங்கலாம். பட் அப்படி நாங்கள் வாங்க விரும்பலை. அதே சமயத்தில் சில நேரங்களில் வந்து நீங்கள் புக் பண்ணுற இடத்துல ஒரு 400 ரூபா 500 ரூபா குறைஞ்சாலும் நீங்கள் அதுக்குரிய கட்டணத்தை கட்டினா போதும். அதாவது இந்த கட்டின நாங்கள் சொன்ன அமௌண்ட்லேருந்து ஒரு 500 ரூபா குறைச்சி கொடுத்தா போதும். எங்களை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் கிடையாது. ஏன்னா ஸோ விமான பயணத்தை பொறுத்த வரைக்கும் 32,000 ரூபா கட்டணம் டூ பெட்ரூம், அது வந்து 14,000 ரூபா அது விமானத்துக்காக ஒதுக்கியிருக்கோம். மற்ற விஷயங்கள் அந்த செலவுகளுக்குலாம் மற்றது போக இந்த 14,000 அந்த எக்ஸ்ட்ரா வந்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி அது அந்த நேரத்தில் நீங்கள் புக் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கும் நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் முந்துபவர்கள் முந்திக்கொள்ளுங்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நிச்சயமாக நேரம் ஆக கடைசி நேரம் ஆக விமான கட்டணங்கள் கூடிக்கிட்டு தான் இருக்கும். அது அடிக்கடி விமானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ விமான பயணத்தை போகிறக்கு இது எக்கனாமிக் கிளாஸ் மட்டும் தான் நம்ம கூட்டு போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. புக் பண்ண விரும்புகிறவங்க வழக்கமாக கீழ்கணும் அந்த நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அப்புறமா நிதானமாக இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்கள். சார், நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கிடுங்க. ஒன்று, இந்த டேட்டு உங்களுக்கு சரியாக ஒத்து வருதா? இதில் வந்து டேட்டை நாங்கள் மாற்ற முடியாது. அதனால் இந்த டேட்டு வந்து முதல்ல உங்களுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கிடுங்க. அது 11/10/2023 இருந்து 16/10/2023 சாயங்காலம் வரைக்கும். ஸோ இது இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயும் சாயங்காலம் சென்னையில் இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த கட்டணம் 32,000 ரூபா இதுக்கு உங்களுக்கு ஓகே தானா? இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வர்றவா ரெண்டு பேருக்கு தான், ஒரு ஆளுக்கு 32,000 ரூபா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுவே நாங்கள் 3 பேராக வர்றோம் அல்லது தனியாக ஒரு ஆளாக வர்றோம் அப்படின்னு சொன்னால் டபுள் கார்ட் போட்டிருப்பாங்க, இன்னொரு கீழே படுத்துக்கிற மாதிரி ஒரு மெத்த தனியாக ஒரு பெட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேன்னா உங்களுக்கு 30,000 தான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வர்றோம், எங்களுக்கு டபுள் பெட் உள்ள ரூம் தனியாக வேணும்னா ஒரு நபருக்கு 32,000. இல்லை நான் தனியாக வர்றேன் அல்லது 3 பேர் கொண்ட குரூப்பாக வரேன், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பையன் வரேன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 30,000 தான், சரிதாங்களா? இந்த அமௌண்ட் ஓகே தானே பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, போக வர விமான கட்டணம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் 14,000 வச்சுருக்கோம். அதுக்கு கூடுதலாகவோ குறைச்சாலோ தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை கூடுதலாக கட்ட வேண்டியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ இயர்லியராக புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த ரெண்டையும் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பண்ணுறது ஓகேன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு, யார் யார் சுற்றுலா வரீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை முன்பக்கமும் பின்பக்கமும் உங்கள் பேர் பிறந்த தேதி தெளிவாக தெரியும்படியாக ஃபோட்டோ செல்ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுங்க போதும். ஃபோட்டோ எடுத்து நான் சொல்கிற நம்பருக்கு வந்து அனுப்பி வைங்க. ஸோ அனுப்பி வச்ச பிறகு அதன் பிறகு நீங்கள் பணம் கட்டுறது வந்து கூகுள் பே ஃபோன்பே அப்படி மூலம் கட்டலாம், அல்லது பேங்கில் அக்கௌண்ட் தர்றோம் அந்த அக்கௌண்ட்டில் கூட யாரோ பணத்தை கட்டிட்டு உங்கள் பேரை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இதுக்கு அட்வான்ஸ் பணம் 20,000 ரூபா. நீங்கள் கொடுக்குற அந்த 20,000ங்கிறது முதல்ல எடுத்த உடனே நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்காகத்தான் அட்வான்ஸ் முதல்ல வாங்குறது. ஸோ ஆகையினால இதை இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சுற்றுலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரே சுற்றுலாவில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறீங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இப்படி கவர் பண்ண கிடையாது, இதுதான் முத முதல்ல இப்படி கவர் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நாள் காசி அலகாபாத் போனால் கயா இருக்காது, கயா எல்லா இதுக்கும் அயோத்தி இருக்காது, ஆனால் இதில் அப்படி இல்லை, எல்லாமே கவர் ஆகிருக்கு. காசி, கயா, புத்த கயா, அலகாபாத், அயோத்தி. ஸோ எல்லா புண்ணியத்தலங்களும் ஒரே யாத்திரைக்கு வராயிருது. அதுவும் 6 நாட்களில் உங்களுடைய நேரங்கள் வீணாகாது. 6 நாட்களில் போயிட்டு 6 நாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் புக் பண்ண விரும்புகிறவங்க காலதாமதம் செய்யாமல் உடனடியாக, இதுக்கு லாஸ்ட் டேட்லாம் கிடையாது, ஏன்னா நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக பண்ணுவீங்க அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் காலதாமதம் செய்யாமல் இந்த நம்பர்களுக்கு வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுற்றுலாத்தோடு உங்களை அடுத்த மாதிரி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.